சென்னை பாரிமுனை அருகே நேற்று காலை சீரமைப்பு பணியின் போது இடிந்து விழுந்த விபத்தில் உரிமையாளர்களுக்கு சென்னை மாநகராட்சி நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. சென்னை பாரிமுனை அடுத்த மன்னடி அரண்மனைக்காரன் தெருவில் சனியாருக்கு சொந்தமான பழமை வாய்ந்த 4 மாடி கொண்ட கட்டிடம் புதுமைக்கும் பணி நடைபெற்று வந்த நிலையில் திடீரென்று இடிந்து விழுந்தது. அரக்கோணத்திலிருந்து வந்த பேரிடர் மீட்பு குழுவினர், தீயணைப்புத் துறையினர், மாநகராட்சி பணியாளர்கள் என 300க்கும் மேற்பட்டோர் மீட்பு பணியில் ஈடுபட்டனர். கட்டிடத்தின் இடிபாடுகளில் அகற்றும் பணிகள் நேற்று முழுவதுமாக நீடித்த நிலையில் சுமார் 14 மணி நேரத்திற்கு பிறகு நள்ளிரவில் முழுமையாக அகற்றப்பட்டன. இந்த விபத்தில் யாரும் காயம் ஏற்படவில்லை என மீட்புக் குழுவினர் தெரிவித்தனர். இந்நிலையில் அடுக்குமாடி கட்டிடம் இடிந்து விழுந்த விபத்தில் கட்டிட உரிமையாளர் தீபக் சந்தன், பாரத் சந்தன் ஆகியோருக்கு சென்னை மாநகராட்சி நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. கட்டிட பழுதுபார்க்கும் பணிக்கு முன்பு அனுமதி பெறாதது பொதுமக்களுக்கு அபாயகரமான பாதிப்பை ஏற்படுத்தியது, உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளாமல் பணியை மேற்கொண்டது போன்ற காரணங்களுக்கு உரிய விளக்கமளிக்க வேண்டும் என நோட்டீஸில் தெரிவிக்கப்பட்டது. விதிமீறல் காரணங்களுக்காக உரிமையாளர்கள் தீபக் சந்தன், பாரத் சந்தன் ஆகியோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என காவல்துறைக்கும் சென்னை மாநகராட்சி சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது.